உங்க தோட்டம் ரொம்ப அழகா இருக்கு பண்டி. இவ்ளோ அழகான தோட்டம் உனக்கு இருக்குன்னு எங்ககிட்ட சொல்லவே இல்ல. பண்டி பண்டி, ஏன் செடி எல்லாம் காஞ்சு கிடக்குது? ஆமா, நானே பார்த்தேன். பேசாம நம்ம எல்லாரும் சேர்ந்து தண்ணி ஊத்தலாமா? நான் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன், செடிங்களுக்கு ஊத்த போறேன். பிங்கி, சாண்டி, ரோஸ், நீங்களும் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துங்க. நாங்களும் எடுத்துட்டு வந்துட்டோம் நான்சி. நாங்க இந்த பக்கம் ஊத்துறோம், நீங்க அந்த பக்கம் ஊத்துங்க. சூப்பரா இருக்கு பண்டி, இந்த மாதிரி செடிங்களுக்கு நம்மளே தண்ணி பிடிச்சி ஊத்துறது. நான் அந்த பக்கம் இருக்கிற பாத்திக்கு கொஞ்சம் ஊத்துறேன். இங்கெல்லாம் கொஞ்சம் ட்ரையா இருக்கு, ரொம்ப வெயில் அடிக்குது. அதான் இப்ப பாத்தீங்களா, தோட்டமே நல்லா ஈரம் ஆயிடுச்சு. பாக்குறக்கே செடிங்கள்லாம் கிரீனா சூப்பரா இருக்குல்ல பண்டி. இங்க ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் இருக்கு. அந்த காம்பவுண்ட் வால்க்கு அந்த பக்கம் ஒரு பெரிய ட்ரீ தெரியுது. அதுல நிறைய ஃப்ரூட்ஸ் தொங்குது பண்டி. அது என்ன ஃப்ரூட் அது, நான் பார்த்ததே இல்லையே. ஏ ரோஸ், இது தெரியாதா? நெல்லிக்காய், சூப்பர் டேஸ்டா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. சிட்டில எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. டேய், நம்ம தோட்டத்துக்கும் அந்த தோட்டத்துக்கும் நடுவுல ஒரு காம்பவுண்ட் செவர் இருக்கே, அது யார் தோட்டம் அது? அதுவா? அது ஒரு பெரிய கதைப்பா. அது நம்ம தோட்டம் இல்ல, அது வேற ஒருத்தங்களோடது. அங்க ஒரு வயசான தாத்தா இருப்பாரு, அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே சண்டை. பண்டி, எங்களுக்கு நெல்லிக்கானா ரொம்ப பிடிக்கும், அது கொஞ்சம் பறிக்கலாமே. அந்த தாத்தா இருக்காரே, அவர் சரியான முசுடு. அவர்கிட்ட எல்லாம் கேட்டா ஒண்ணு கூட கிடைக்காது. பேசாம நம்ம இங்க இருந்தே கல்லு விட்டு எரிஞ்சு பாக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் அடிக்கிறேன், நான் தான் மரத்து பக்கத்துல நிக்கிறேன். கல்லு எங்கேயோ போகுது. ஏய், என்கிட்ட விடுங்க, நான் இதெல்லாம் நல்லா பண்ணுவேன். ச்சே, ஜஸ்ட் மிஸ் இதெல்லாம் தூரத்துல இருந்தா அடிக்கணும், கிட்ட நின்னு அடிக்க கூடாது. இப்ப பாருங்க. ச்சே, நான் ட்ரை பண்றேன் பாப்போ. மாட்டிரு மாட்டிரு. ச்சே, மிஸ் ஆயிருச்சு. பண்டி பண்டி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஒரு பிரான்ச்ச புடிச்சு இழுத்து மரத்தையே உலுக்கணும்னு வையேன், நல்லா பழம் எல்லாம் விழுகும். நான்சி சொல்றது நல்ல ஐடியா தான், இருங்க. நான் ஹைட்டா இருக்கேன்ல, இந்த பிரான்ச்ச புடிச்சு இழுத்து பாக்குறேன். அட, வரவே மாட்டேங்குது. நான்சி, ஏதாவது அந்த பக்கம் விழுகுதா? நல்லா ஆட்டு பிங்கி, இன்னும் நல்லா ஆட்டு. ஒண்ணு விழுகல, நல்லா ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு இருக்கு, ஒண்ணு கூட விழுகல பிங்கி. போங்கப்பா, இதுக்கு மேல ஆட்டுனா மரமே உடஞ்சிரும் போல இருக்கு. பண்டி, பேசாம அந்த தாத்தா கிட்ட கேட்டே படிச்சுக்கலாமே பண்டி. கேட்காம எடுத்தா அதுக்கு பேரு திருடுறது தானே பண்டி. எனக்கு அந்த தாத்தாவை பத்தி நல்லா தெரியும். அவர் ஒரு நெல்லிக்கா கூட ஃப்ரீயா கொடுக்க மாட்டாரு ரோஸ். பண்டி, நம்ம இவ்ளோ பேர் இருக்கோம்ல, போய் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. என்ன பார்த்தா அவருக்கு சுத்தமா பிடிக்காது. நீங்க வேணா போய் கேட்டு பாருங்க, போங்க. நான்சி, நம்ம ரெண்டு பேரும் போய் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிங்கி, எனக்கு என்னமோ பண்டி சொன்னது உண்மைன்னு தோணுது. அங்க அவர் பாரு, தடியை வச்சிட்டு படுத்துட்டு இருக்காரு. அவர் எதுக்கு வச்சிட்டு இருக்காரோ என்னமோ, நம்ம எதுக்கு ஒரு வாட்டி கேட்டு பாப்போமே. தாத்தா தாத்தா, யார் அது எழுப்புறது? எதுக்கு இப்ப என்ன எழுப்புனீங்க? உங்க தோட்டத்துல இருக்கிற நெல்லிக்காய் மரத்துல இருந்து கொஞ்சம் நெல்லிக்காய் பறிச்சுக்கலாமா தாத்தா? என்னது, நெல்லிக்காய் பறிக்கிறீங்களா? அதெல்லாம் கிலோ என்ன விலை தெரியுமா? ஒரு கிலோ 1000 ரூபாய். அதெல்லாம் ஒண்ணும் கிடைக்காது, கிளம்புங்க. பண்டி அப்பவே சொன்னா, சரியா தான் போச்சு. சரி தாத்தா, நாங்க போயிட்டு வரோம். வெரி பேட் தாத்தா, இவர்க்கெல்லாம் நம்ம வழிதான் கரெக்ட். எதுக்கு என்னைய பார்த்து முறைச்சிட்டு இருக்க? நீ சொன்னது கரெக்ட் தான் பண்டி. அந்த தாத்தா ரொம்ப ரூடா பேசுறாரு பண்டி. இவர்க்கெல்லாம் நம்ம மெத்தட் தான் கரெக்ட்டா வரும் பண்டி. அது என்ன மெத்தட் அது? இப்படிதான், ஒரு மாமரத்துல இருந்து மாங்காய் பறிக்கிறதுக்காக பண்டி என் தோல் மேல ஏறி தான் பறிச்சான். நானும் நினைச்சேன், நீயே சொல்லிட்ட. இங்க பாரு, மேல இருக்கிற நெல்லிக்காய் ஒண்ணு கூட விடக்கூடாது. சீக்கிரமா வந்து என் தோல் மேல ஏறி பறி வா. வர வர, இன்னைக்கு மரத்தையே மொட்டை அடிக்கிறோம். நான்சி, உனக்கு ஒண்ணும் வலிக்கலையே? எனக்கெல்லாம் ஒண்ணும் வலிக்கல பண்டி. நீ சீக்கிரமா பறிச்சு இந்த கூடையில போடு. இந்தாங்க, நான் பறிச்சு போடுறது எல்லாம் எடுத்து அந்த கூடையில போடுங்க. அவர் வர்றதுக்குள்ள எடுத்துட்டு ஓடிரலாம். போடு பண்டி, இன்னும் நிறைய போடு, நிறைய பேர் இருக்கோம்ல. சூப்பர் பண்டி, இன்னும் கொஞ்சம் போடு, இந்த கூடையவே நிறைச்சு எடுத்துட்டு போயிரலாம். எனக்கும் ஆசையா இருக்கு நெல்லிக்காய் பறிக்கணும்னு. போஸ், நீ லைட் வெயிட்டா தான் இருக்க, என் தலையில ஏறிக்கோ வா. Thank you so much சான்வி. ஏ ரோஸ், நீயும் நிறைய பறிச்சு போடு, யோசிக்காத. டாய் திருட்டு பசங்களா, எங்கிட்ட கேக்குற மாதிரி கேட்டுட்டு இங்க வந்தாடா பறிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அச்சோ, போச்சு, அந்த தாத்தா வந்துட்டாரு பண்டி. எல்லாரும் ஓடிரலாம். ஏ ஓடுங்க ஓடுங்க, எல்லாரும் நிக்காம ஓடுங்க. அவர்கிட்ட மாட்டணும், அவ்வளவுதான். நான்சி சான்வி, ரெண்டு பேரும் சீக்கிரமா வாங்க. அச்சோ, கஷ்டப்பட்டு பறிச்சதை விட்டுட்டு வர முடியாது, நான் எடுத்துட்டு தான் வருவேன், என்னானாலும் பரவாயில்ல. டேய் திருட்டு பசங்களா, கையில கடச்சீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாட்டி ரோஜா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.